இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் உலக மக்கள் அனைவரும் மீதும் உண்டாகட்டுமாக. இஸ்லாமிய சொந்தங்கள், தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் புரட்சிகரமான வாழ்த்துக்களை கூறி எல்லா புகழும் இறைவனுக்கே என்கின்ற இந்த யூடியூப் சேனல் வாயிலாக சமுதாயம் சம்பந்தப்பட்ட சில செய்திகளை நாங்கள் உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். சமீப காலமாக தமிழகத்தில் நடந்து கொண்டிருக்கின்ற ஹிஜாப் பற்றிய சில செய்திகளை இந்த காணொளி வாயிலாக நாம் பேச இருக்கின்றோம். இந்த அடிப்படையில் கடந்த சில மாதங்களுக்கு முன்பாக கர்நாடக மாநிலத்தில் கர்நாடக அரசு ஒரு அரசாணையை வெளியிடுகிறது. பள்ளி கல்லூரிகளில் இஸ்லாமிய பெண்கள் ஹிஜாப் என்று சொல்லக்கூடிய மேலாடை அணிந்து வரக்கூடாது என்று ஒரு அரசாணையை கர்நாடக அரசு வெளியிடுகிறது. அரசு அரசாணையை வெளியிடும் போது அங்கே சின்ன சின்ன பிரச்சனைகள்னா எதிர்ப்பு குரல்கள், ஆதரவு குரல்கள் என்று சில சில பிரச்சனைகள் நடைபெறுகிறது. கர்நாடகத்தில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள், இஸ்லாமிய பெண்கள் ஹிஜாபுக்கு ஆதரவாக இருக்கக்கூடியவர்கள் உயர்நீதிமன்றத்தினுடைய, கர்நாடக மாநிலத்தினுடைய உயர்நீதிமன்றத்தினுடைய அந்த நீதிமன்றத்தில் என்ன செய்கிறாங்க, ஒரு வழக்கு தாக்கல் செய்கிறாங்க. நாங்கள் வந்து அரசியல் சாசன சட்டம் எங்களுக்கு தனிப்பட்ட முறையில் விசேஷமாக அனுமதிக்கப்பட்டுள்ள விஷயம் இது. இந்த ஹிஜாப் என்பது மத அடையாளம் என்பது, மார்க் அடையாளம் என்பது, நாங்கள் அணிவது என்பது அரசியல் சாசன சட்டத்துக்கு உட்பட்டது. ஆகவே அது பள்ளி கல்லூரிகளுக்கு விதிவிலக்கல்ல, எங்கு வேணாலும் மத அடையாளத்தோடு நாம் செல்லலாம், பயணிக்கலாம் என்ற அடிப்படையில் நாங்கள் பள்ளி கல்லூரிக்கு செல்லும் போதும் ஹிஜாப் அணிவோம். அதற்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும், உத்தரவு வழங்க வேண்டும், இந்த அரசாணை செல்லாது என்று நீங்கள் தீர்ப்பளிக்க வேண்டும் என்று ஒரு வழக்கு தாக்கல் செய்கிறார்கள். வழக்கு தாக்கல் செய்த ஒரு சில தினங்கள் கழித்து அங்கே உயர்நீதிமன்றத்தில் ஒரு தீர்ப்பு வாசிக்கப்படுகிறது. எப்படி என்றால் மூன்று பேர் நபர்கள் அடங்கிய அமர்வு வந்து அந்த தீர்ப்பு வந்து வாசிக்கிறாங்க. மூன்று நீதிபதிகள், அதில் ஒரு இஸ்லாமியர்களாக ஒருத்தர் இருக்கிறாரு. அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்து நீங்கள் வந்து அரசாணை செல்லும், பள்ளி கல்லூரிகளில் இஸ்லாமிய பெண்கள் ஹிஜாபோடு வருவதற்கு தடை விதித்த கர்நாடக அரசினுடைய அரசாணை செல்லும் என்று ஒரு தீர்ப்பை வாசிக்கிறாங்க. வாசிச்சுட்டு கூடுதலாக என்ன சொல்றாங்க அப்படின்னா இஸ்லாமிய மார்க்கத்தில், இஸ்லாமிய மதத்தில் ஹிஜாப் என்பது கட்டாய கடமை இல்லை அப்படின்ற ஒரு செய்தியை பதிவு பண்றாங்க. அதை பதிவு பண்ணதுக்கு அப்புறம் அந்த தீர்ப்பை எதிர்த்து தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள், இஸ்லாமிய இயக்கங்கள் தொடர்ந்து இது வந்து அரசியல் சாசன சட்டத்திற்கு எதிரான தீர்ப்பு, இஸ்லாமிய மார்க்கத்திற்கு எதிரான தீர்ப்பு, இஸ்லாமிய சட்டத்தில் பெண்கள் வந்து மேலாடை அணிய வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்ட, கடமையாக்கப்பட்ட ஒன்று அப்படி இருக்கும் பொழுது என்ன செய்கிறாங்க, இதுக்கு மாற்றமாக நீங்கள் தீர்ப்பு சொல்லிட்டீங்கன்னு சொல்லிட்டு ஆர்ப்பாட்டங்கள் ஊர்வலங்களும் நடந்துக்கிட்டு இருக்கு, இனியே நடக்கும். இப்போ இங்கே என்ன செய்தி அப்படி என்றால் இந்திய நாட்டில் பொறுத்த மட்டும் நம்மளுக்கு அரசியல் சாசன சட்டம் ஒரு அனுமதியை வழங்குது. இஸ்லாமியர்களுக்கு மட்டுமல்ல, கிறித்தவர்களுக்கு, இந்துக்களுக்கு, பௌத்தர்களுக்கு, ஜெயினர்களுக்கு, எல்லா வீரர்களுக்கும், மதம் சார்ந்த விஷயத்துக்கு ஒவ்வொரு மதத்தை சார்ந்தவர்களுக்கும் சில சிறப்பு அனுமதிகளை அரசியல் சாசன சட்டம் வழங்குகிறது. அண்ணல் அம்பேத்கர் அவர்களுடைய தலைமையில் அமைக்கப்பட்ட அரசியல் சாசன சட்டம் எப்படி அந்த குழு வந்து பார்க்குறாங்க அப்படின்னா இந்திய நாடு என்பது, இந்திய சமூகம் என்பது பல மாநிலங்களை ஒருங்கிணைக்கப்பட்ட இது ஒரு தேசம், இது ஒரு ஒன்றியம். இந்த நாட்டில் பல மாநிலங்கள் இருக்கிறது, பல மொழிகள் இருக்கிறது, பல பண்பாடு இருக்கிறது, பல கலாச்சாரம் இருக்கிறது. எல்லோருக்கும் பொதுவான ஒரு சட்டத்தை நாம் என்ன செய்ய வேண்டியது, கடவுளே இல்லை என்று சொல்லக்கூடிய நாத்திகவாதிகள் இருக்கிறார்கள். இவைகளெல்லாம் அலைசி ஆராய்ந்து இரண்டு மூன்று ஆண்டுகள் வேலை செய்து எல்லா மக்களுக்கும் பொதுவான ஒரு அரசியல் சாசன சட்டத்தை அண்ணல் அம்பேத்கர் தலைமையில் என்ன செய்கிறாங்க, வடிவமைக்கிறார்கள். அந்த அரசியல் சாசன சட்டத்தை இந்திய அரசுக்கு சமர்ப்பிக்கிறார்கள். அந்த அரசியல் சாசன சட்ட பிரகாரம்தான் இந்தியாவில் உள்ள அத்துணை நிர்வாகங்களும் த
தனி மனிதர்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். சட்டத்திற்கு பயம், சட்டத்திற்கு உட்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த சூழலில் இஸ்லாமிய மார்க்கத்தில் சில விஷயங்களை இவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா, இஸ்லாமிய மார்க்க சட்டத்தில் சில விஷயங்களை முகமுடல்லா, பிரசனல்லா, தனிநபர் சட்ட வாரியம் என்ற பெயரில் அனுமதியை கொடுத்து விட்டு அதை வந்து அழிக்கும் விதமாக சில விஷயங்களை கடந்த காலங்களில் செய்தார்கள். அதையும் சேர்த்து நம்ம இதை பேசணும் அப்படின்னு சொன்னோம்னா, நம்மளுக்கு வந்து அந்த என்ன நடந்தது, என்ன நடந்து கொண்டு இருக்கிறது, என்ன நடக்கும் என்பதை நம்ம வந்து தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். 1947 இந்தியா சுதந்திரம் அடைஞ்சிருச்சு. 1952 குடியரசாக நம்ம நாடு உருவெடுக்குது, குடியரசு நாடாக உருவெடுக்குது. 52 அப்புறம் தான் அரசியல் சாசன சட்டத்தை வடிவமைத்து என்ன செய்கிறாங்க, 52 தான் கொடுக்குறாங்க. அப்போ கொடுக்கும்போது இந்த அரசியல் சாசனத்துக்கு உட்பட்டவர்கள் தான் எல்லாம் பேருமே அப்படின்னு சொல்லிட்டு அந்தந்த மார்க்கத்தை மதத்தை சார்ந்தவர்களுக்கு சிறப்பு அனுமதிகளையும் கொடுத்துட்றாங்க. அந்த அடிப்படையில் இஸ்லாமியர்களுக்கு வந்து சில அனுமதிகள் வந்து கொடுக்குறாங்க. இஸ்லாமியர்கள் மட்டுமில்லை, எல்லா மதத்தை சார்ந்தவர்களும் கொடுக்குறாங்க. இஸ்லாமியர்கள் தங்களுடைய மத சட்டப்படி திருமணம் செய்து கொள்ளலாம், இஸ்லாமியர்கள் தங்களுடைய மத சட்டப்படி விவகாரத்தை செய்து கொள்ளலாம், இஸ்லாமியர்கள் தங்களுடைய மத சட்டப்படி தங்களுடைய சொத்தை பங்கிட்டுக் கொள்ளலாம், இஸ்லாமியர்கள் தங்களுடைய மத சட்டப்படி இறுதி சடங்கு என்று சொல்லக்கூடிய அந்த இறப்புகளை நம்ம செய்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி ஒரு நாளே நாலு விஷயத்துக்கு மட்டும்தான் இஸ்லாமியர்களுக்கு சிறப்பு அனுமதி என்பது இருக்கிறது. முகமடலா என்று சொல்லி வச்சிருக்காங்க. இஸ்லாமியர்களுக்கு இருப்பது போலவே இந்துக்களுக்கும் இருக்கிறது, கிறிஸ்தவர்களுக்கும் இருக்கிறது, இன்னும் பிற சமயத்தை சார்ந்தவர்களுக்கும் இருக்கிறது. அப்போ அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, ஒவ்வொரு காலகட்டத்திலையும் இஸ்லாமிய மார்க்கத்தை, இஸ்லாமிய மதத்தை அழிக்க வேண்டும் என்ற ஒரு கெட்ட எண்ணத்தோடு RSS மென்டாலிட்டி உள்ள, இந்துத்துவ மென்டாலிட்டி உள்ள சில நபர்கள் என்ன செய்கிறாங்கன்னா, தொடர்ந்து இந்த இந்திய திருநாட்டில் பிரச்சனை உண்டாக்கிட்டே வராங்க. இது எப்படி நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா, இப்போ நம்ம அக்பர் பீர்பால் கதையை வந்து கேட்டிருப்போம். சின்ன பிள்ளைகள் நம்ம வரலாறுல படிக்கும் போது அக்பர் பேரரசனுடைய தர்பாரில் பீர்பால் என்ற ஒரு அறிவாளி இருந்தாருன்னு சொல்லி ஒரு கதையை கேள்விப்பட்டிருப்போம். அந்த கதையில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு தடவை வந்து அக்பர் என்ன செய்வார் அப்படின்னா, ஒரு கோடு போடுவார், ஒரு கோடை போட்டு பீர்பாலை கூப்பிட்டு சொல்லுவார், பீர்பாலே இந்த கோடை வந்து நீங்கள் அழிக்காமல் என்ன செய்யணும், சிறுசாக்கணும் அப்படின்னு சொல்லுவார். இப்படி ஒரு கோடை போட்டுட்டு இதை நீங்கள் என்ன செய்யணும், அழிக்காமல் சிறுசாக்கணும் அப்படின்னு சொல்லுவார். பீர்பால் என்ன செய்வார் அப்படின்னா, அதுக்கு பக்கத்தில் பெரிய கோடை போட்டுருவார். சின்ன கோடுக்கு பக்கத்தில் பெரிய கோடு போடும் பொழுது அதை அழிக்காமல் என்ன செய்கிறாங்க, சின்ன கோடை ஆயிரும். அதே மாதிரி தான் இவங்க என்ன செய்கிறாங்கன்னா, கான்ஸ்டியூஷனில் அரசியல் சாசன சட்டத்தில் வந்து இஸ்லாமியர்களுக்கு அனுமதியை கொடுத்து விட்டு புதுசு புதுசாக ஒரு சட்டத்தை போட்டு அந்த அனுமதியை வந்து இல்லாமல் ஆக்குறது. ஆரம்ப காலகட்டத்தில் அவங்க என்ன செஞ்சாங்க அப்படின்னா, குரானை வந்து தடை செய்ய வேண்டும் என்று ஒரு பிரச்சனை கிளம்புனாங்க. இது வந்து பிஜேபி அரசாங்கம், காங்கிரஸ் அரசாங்கம் என்று வந்து வேறுபாடுனா கிடையாது. காங்கிரஸ் ஆட்சியிலையுமே இந்த மாதிரி வேலைகள் நடக்க தான் செஞ்சு, இஸ்லாமியர்களுக்கு எதிராக, இஸ்லாமிய மார்க்கத்துக்கு எதிராக சில வேலைகளை என்ன செஞ்சுட்டாங்க, RSS சித்தாந்தம் உடையவர்கள் அந்த வேலையை வந்து பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. சரிங்களா, அப்போ என்ன செய்கிறாங்கன்னா, கல்கட்டா உயர்நீதிமன்றத்தில் குரானை தடை செய்ய வேண்டும். அது அவங்க சொல்லக்கூடிய காரணங்கள், குரானில் வந்து வன்முறை பகுதிகள் இருக்குது, வெட்டுக்கள் குத்துங்கள்ன்ற வாசகம் அடங்கியிருக்கு, அதனால் குரானை வந்து தடை செய்யணும்னு சொல்லி நினைச்சிட்டாங்க. முதல்ல ஒரு பிரச்சனை உண்டாதால அப்போ நம்மளுடைய சமுதாயத்தினுடைய தலைவராக இருந்த அல்காஜ் பழனி பாபா அவர்கள் கல்கட்டா உயர்நீதிமன்றம் வரைக்கும் சென்று வாதாடி குரானுடைய தடையை வந்து நீக்கி கொண்டு வந்தாங்க. அவர் மட்டுமல்ல, இன்னும் இஸ்லாமிய அறிஞர்கள் சமூகம் எல்லாமே சேர்ந்து என்ன செஞ்சாங்க, ஓரளவுக்கு போராடி அந்த குரானை தடை செய்கிறதுலேருந்து சமூகத்தை வந்து காப்பாற்றி கொண்டாந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க என்ன செஞ்சாங்க அப்படின்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய உணவை வந்து தீர்மானித்து கொள்ளலாம். இந்த மதத்துக்காரங்க இதை தான் சாப்பிடணும், இந்த மதத்துக்காரங்க இதை தான் சாப்பிடணும் அப்படிலாம் வந்து கணக்கெல்லாம் கிடையாது. யார் வேணாலும் அனுமதிக்கப்பட்ட உணவை வந்து சாப்பிட்டு கொள்ளலாம். அந்த அடிப்படையில் இந்தியாவில் பெரும்பாலமாக விரும்பி சாப்பிடக்கூடிய, ஏழை மக்கள் சாப்பிடக்கூடிய, ஏன் அரசாங்கமே ஏற்றுமதி செய்யக்கூடிய ஒரு இறைச்சி உணவு என்பது மாட்டு இறைச்சி. புரியுது அவங்களுக்கு, மாட்டு இறைச்சியை வந்து அரசாங்கமே ஏற்றுமதி செய்து வருஷத்துக்கு எத்தனையோ டன் கணக்கில் ஏற்று செஞ்சு வருவாய் வருது. அந்த இவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னா, பசுவதை சட்டம், பசுவதை சட்டம் என்ற ஒரு பேரில் நீங்க என்ன செய்யக்கூடாது, மாட்டா இருக்கக்கூடாது, அது இறைச்சிக்கு பயன்படுத்தக்கூடாதுன்னு சொன்னதை விட பரவாயில்ல. குருபானி டயத்தில் இஸ்லாமியர்களுக்கு இரண்டு பெருநாள் வந்து கொண்டாடுவாங்க. ஒன்று வந்து ஈகை திருநாள் என்று சொல்லக்கூடிய நோன்பு பெருநாள், இன்னொன்று தியாக திருநாள் என்று சொல்லக்கூடிய பக்ரீத் பெருநாள் கொண்டாடுவாங்க. அந்த பக்ரீத் பெருநாளில் ஆடு மாடுகளை பலியிட்டு அறுத்து வணக்க வழிபாடு செய்வது இஸ்லாமியர்களுடைய மார்க்கத்தில் உண்டு. அப்போ என்ன செய்கிறாங்க அப்படின்னா, பசுவதை சட்டம் என்ற ஒரு பேரில் வந்து உள்ளே கொண்டு வந்துக்கிட்டு நீங்கள் வந்து மாடுகளாக இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு பிரச்சனையை கொண்டு வந்தாங்க. ரெண்டாயி போச்சா. மூணாவது என்ன செய்ய, மூணாவது என்ன செஞ்சாங்க அப்படின்னா, அந்த முத்தலாக்கு தடை சட்டம்,
அதாவது வந்து நீங்கள் வந்து ஒரே தடவை வந்து தலாக் தலாக்னு சொல்கிறவங்களா இஸ்லாமிய பெண்கள் வந்து பாதிக்கப்படுறாங்க. அப்படி இஸ்லாமிய பெண்கள் யாருன்னு சொல்லலை, இஸ்லாமியர்களுக்கு சில பேர்களுக்கே, முஸ்லீம்களாக இருக்கிற சில பேருக்கு இஸ்லாமிய சட்டங்கள் வந்து கடுமையானதாக இருக்கும், கசப்பாக இருக்கும். அதுக்காக வந்து சட்டத்தை மாற்ற முடியாது. பெரும்பான்மையான மக்கள் இஸ்லாமிய சட்டத்தை விரும்புகிறார்கள். அதில் ஒரு சிலர் என்ன செய்கிறாங்க, தனக்கு வந்து சாதகமாக இல்லை பாதகமாக இருக்குன்னு சொல்லிட்டு அவங்கள வந்து இவங்க கையில் எடுத்து அதை வழக்காக கொண்டு போய் நீங்கள் வந்து முத்தலாக்கு தடை சட்டத்தை வந்து கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்க. இப்படி குறிப்பாக வந்து ஷரியத் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கைகளை வைப்பது, அதை அழிப்பது, ஒழிப்பது தான் ஆர்எஸ்எஸ் சிந்தனை உள்ள, இந்த ஆர்எஸ்எஸ் சிந்தனை இந்துத்துவ மென்டாலிட்டி உள்ள இவங்க வந்து தொடர்ந்து இதை செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு விஷயம்தான் என்ன செஞ்சுச்சு, இந்த ஹிஜாப் விஷயத்துல இப்போ வந்திருக்காங்க. ஏன்னா கர்நாடக உயர்நீதிமன்றத்தில் ஒரு தீர்ப்பை வந்து வாசிக்கிறாங்க. வாசிக்கும் போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த மாதிரி வந்து இஸ்லாமிய மார்க்கத்தில் மதத்தில் ஹிஜாப் அணிவது வந்து கட்டாய கடமை இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அந்த மூணு நபரில் ஒரு நபர் முஸ்லீமாக இருக்கிறார். இதில் ஒரு நகைப்பிற்குரிய செய்தி என்ன அப்படின்னா, முஸ்லீம்கள் எல்லாம் பேருக்குமே இஸ்லாமிய சட்டம் முழுவதுமாக தெரிந்திருக்காது. சரியா, அவங்களுக்கு இந்தியாவில் வாழக்கூடிய இந்தியர்கள் அனைவருக்குமே இந்திய அரசியல் சாசன சட்டம் தெரியாது. தெரிந்திருந்தால் இந்திய நாடு இன்னும் முழுக்கு வந்துருக்கும். அப்போ முஸ்லீம்களாக இருந்தால் கூட இஸ்லாமிய சட்டத்திட்டம் தெரியாது. அப்போ அவர் இந்திய சட்டத்தை படிச்சிருக்காரே தவிர அந்த நீதிபதி இஸ்லாமிய சட்டத்தை அவர் படிக்கலை. அதான் இங்கே பிரச்சனையை. இஸ்லாமிய சட்டத்தை நீங்கள் படித்தீங்க அப்படின்னா இஸ்லாமிய மார்க்கத்தில் ஹிஜாப் வந்து எப்படி வலியுறுத்தப்பட்டது, கடமையாக்கப்பட்டதுன்னு தெரியும். இப்போ குரான் இருக்கு பாருங்கள், குரானில் தான் சட்டத்திட்டங்கள் வந்து சொல்லப்படும். இப்போ குரானில் வந்து தொழுதுங்க, இறைவனை வணங்குங்க அப்படின்னு சொல்லப்படும். எப்படி வணங்க வேண்டும் என்பதை இறை தூதர் வந்து நம்மளுக்கு வந்து சொல்லி காமிச்சிருக்காங்க. குரானில் வந்து ஜக்காத்து கொடுங்கன்னு சொல்லி சொல்லப்படும். எப்படி ஜக்காத்து, எத்தனை பிரசன்டேஷன் கொடுக்கணுங்கிறத வந்து இறை தூதர் வந்து நம்மளுக்கு வந்து சொல்லி காமிச்சிருக்காங்க. அந்த அடிப்படையில் பெண்கள் வந்து ஹிஜாப் வந்து மேலாடை வந்து அணிய வேண்டும் அப்படின்ற ஒரு செய்தியை வந்து என்ன செய்து குரானில் வந்து சொல்லப்பட்டிருக்கு. திருக்குறளில் உங்களுக்கு வந்து திருக்குறள் வந்து அரபி மூலமாக இருக்கும், ஆனால் தமிழில், மலையாளத்தில், ஆங்கிலத்தில், கர்நாடக மொழியில் எத்தனையோ 125 மொழிகளுக்கு மேலாக திருக்குறள் வந்து மொழிபெயர்ப்பில் இருக்குது. நீங்கள் தமிழ் குரானை படித்தாலும் சரி, அதில் உங்களுக்கு தெளிவாக தெரியும், 24வது அத்தியாயம் 30வது வசனம், 31வது வசனத்தில் பெண்கள் வந்து எந்த மாதிரி ஆடை அணிய வேண்டும் அப்படிங்கிறத என்ன செஞ்சுருக்காங்க, திருக்குறளில் சொல்லப்பட்டிருக்கு, இறை கட்டளையாகவே சொல்லப்பட்டிருக்கு. அதே மாதிரி 33வது அத்தியாயத்தில் 51வது வசனத்திலையும் கடமையாக சொல்லப்பட்டிருக்கு. அது எப்படி அணிய வேண்டும் என்பதை இறை தூதர் அவர்கள் என்ன செஞ்சுருக்காங்க, அந்த காலகட்டத்தில் பெண்களுக்கு வந்து காமிச்சு கொடுத்துருக்காங்க. இதுதான் செய்தி. அப்போ வந்து முஸ்லீமாக இருந்தால் கூட அவர் சொன்ன தீர்ப்பு வந்து சரியான தீர்ப்பு அல்ல. இஸ்லாமிய மார்க்கத்தில் கட்டாய கடமை இல்லைன்னு சொன்னதே தவறு. அது யார்கிட்ட கேட்டு சொல்லணும், இஸ்லாமிய மார்க்க அறிஞர்களிடம் விவாதித்து சொல்ல வேண்டிய வார்த்தை. இவர் ஏதோ வந்து அவரை யாரையும் திருப்திப்படுத்தணும் அப்படின்றதுக்காக என்ன செஞ்சுருக்காங்க, இஸ்லாமிய மார்க்கத்தில் இல்லைன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. பிற வேத புஸ்தகம் மாதிரி குரான் கிடையாது. இந்து மதத்தினுடைய ஆதாரமாக இருக்கக்கூடிய சாம வேதம், அதர்ண வேதம், யஜூர் வேதம், ரிக்கு வேதம் அப்படின்றால் அதை இந்து பெருமக்கள் பார்த்துருக்கவே மாட்டாங்க. இந்துக்கள் என்று சொன்னாலே அவர்கள் வந்து பிராமணர்கள் தான். அதில் பாக்கி இருக்கிற எந்த சாதிக்காரங்களும் அந்த இந்துக்களின் வட்டத்தில் வரமாட்டாங்க. இவங்களா சொல்லிக்கிற வேண்டியதான் நாங்கள் இந்துக்கள்னு சொல்லிட்டு. ஆனால் இந்துக்கள் என்பது 125 கோடி வாழக்கூடிய இந்திய இந்திய திருநாட்டில் 5% இருக்கக்கூடிய, அதுக்கும் குறைவாக இருக்கக்கூடிய பார்ப்பனர்கள் ஆரியர்கள் தான் இந்துக்கள். அவங்ககிட்ட தான் இந்த வேத புஸ்தகமே இருக்கும். ஒரு மதத்தினுடைய ஆதாரமாக விளங்கக்கூடியது வேத புஸ்தகம் தான். நான் மேற்கொண்டு காமிச்ச அந்த 4 வேத புஸ்தகங்களும் ஆரியர்களை தவிர பார்ப்பனர்களை தவிர வேறு எந்த இந்து பெருமக்கள்கிட்டையுமே இருக்காது. தெளிவாக தெரிந்து கொள்ளணும், இந்துக்கள் வேறு, இந்துத்துவவாதிகள் வேறு. இந்துக்கள் என்பது நம்மளோடு வாழக்கூடியவர்கள், பழகக்கூடியவர்கள், நட்பு பாராட்டக்கூடியவர்கள், அவர்கள் வந்து இந்துக்கள். இந்துத்துவவாதிகள் என்பது தங்களுடைய கொள்கையை பிறர் மீது திணிப்பவர்கள், ஃபாசிஸ்ட் நம்ம சொல்லுவோம். ஆனால் திருக்குறள் அப்படி இல்லை. உலகத்தில் வாழக்கூடிய எல்லா இஸ்லாமியருடைய வீட்டிலையுமே திருக்குறள் இருக்கும். இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்குதுன்னா ஒரு இஸ்லாமிய வீட்டில் கூட திருக்குறள் இல்லாமல் இருக்காது. அதே மாதிரி நீங்கள் கிறித்தவர்கள் வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா பைபிள் இருக்கும். இன்னைக்குன்னா இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமையாக இருந்தால் அவங்க என்ன செய்வாங்க, பைபிள் எடுத்துகிட்டு சர்ச்சுக்கு போவாங்க. புத்த மதத்தை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு புத்தருடைய போதனைகள் இருக்கும். ஆனால் இந்து என்று சொல்லிக் கொள்பவர்கிட்ட இந்து மதத்தினுடைய அடிப்படை வேதமாக இருக்கக்கூடிய எனக்கு அந்த வேத புஸ்தகம் இருக்காது. அப்போ ஒரு இஸ்லாமியர் நீதிபதி சொல்லிட்டார் அப்படின்றதுக்காக அவர் வந்து தவறுதலாக சொல்லியிருக்கிறார். நான் தான் உங்களுக்கு வசனத்தோட சொல்லிட்டு அதை வந்து நம்ம வந்து சரி செய்துக்கிறோம் அப்படிதான். அதனால இந்த தீர்ப்பை வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது. கர்நாடக உயர்நீதிமன்ற தீர்ப்பை ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு சொல்லிட்டு உச்ச நீதிமன்றத்துக்கு போயிருக்காங்க. அப்போ நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, அரசியல் சாசன சட்டம் வழங்கி உள்ள அந்த விஷயங்களை என்ன செய்தது, ஒவ்வொரு விஷயமாக அதை வந்து தவிடுபடியாகிட்டே வருது. அதே மாதிரி தான் ஒரு மதத்தை சார்ந்தவர்கள் எந்த இடத்திலையுமே தங்களோட மத அடையாளத்தோடு போகலாம், ஹிஜாப்போடு போகலாம், தலையில தொப்பியோடு போகலாம்,
ஏன்னா பொட்டோடு போகலாம், பூணூலோடு போகலாம், எப்படி வேணாலும் போகலாம். இவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னா, கல்வி சீருடை சட்டம்னு இருக்கு பாருங்க, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு அனுமதியை கொடுத்துட்டு வேற ஒரு சட்டத்தின் மூலியமாக அந்த அனுமதியை மறுக்கிற மாதிரி இவங்க என்ன செய்யறாங்க, அவர்கள் இந்த மத அடையாளத்தோடு செல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிறுடை திருத்த சட்டத்தில் என்ன செய்ய மாட்டேங்குது, இது வர மாட்டேங்குது, அதெல்லாம் நாங்கள் தடை விதிக்கணும் அப்படின்னு. அப்ப தமிழ்நாட்டில் இருக்கு, ராஜஸ்தான்ல இருக்கு, பீகார்ல இருக்கு, பம்பாயில இருக்கு. இப்ப தமிழ்நாட்டில் எடுத்து நம்ம பேசுவோமே, தமிழ்நாட்டில் அந்த தடை இல்லையே, ஐபிசி தானே, இந்தியன் பீனல் கோடல் தானே, இந்திய அரசியல் சாசன சட்டம் தானே. அப்போ ஒவ்வொரு மாநிலத்துக்கு வேற வேற சட்டத்தை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்களா? அப்போ இங்கே வந்து தடை இல்லை அப்படின்னு சொன்னோன்னா இவங்க வந்து அரசியல் சாசன சட்டத்துக்கு முரணாக இருக்கிறாங்களா? இது ஒரு முரண்பட்ட விஷயம். இந்திய அரசியல் சாசனம் என்பது ஒட்டுமொத்த இந்திய ஒன்றியத்துக்குள்ளே இருக்கிற எல்லா மாநிலத்துக்குமே பொருந்தும். ஒரு மாநிலத்தில் பொருந்து ஒரு மாநிலத்தில் பொருந்தா அப்படின்னா அந்த சட்டம் தவறுனு நம்ம விளங்கிற வேண்டி தான். அது வந்து ஒரு கால் புணர்ச்சியில் இஸ்லாமிய மார்க்கத்தின் மீது, இஸ்லாமியர்கள் மீது வெறுப்புக்காக சொல்லக்கூடிய வார்த்தை என்று இதை பார்க்கக்கூடியவர்கள், நடுநிலையாளர்கள் தெளிவாக இருக்கிறவங்க தெரிந்து கொள்ள வேண்டியதான். இப்போ அதே நேரத்தில் ஒரு கேள்வி வரும், நீதிமன்றம் சொல்கிறத கண்டிப்பாக கேட்டு தாங்க ஆகணும். நம்ம தெளிவாக சொல்லிட்டோம், அரசியல் சாசன சட்டத்துக்கு எதிராக ராசிக்கப்படக்கூடிய தீர்ப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. அது உதாரணம் நிறைய சொல்லலாம், உயர் நீதிமன்ற தீர்ப்பு விடுங்க, உச்ச நீதிமன்ற தீர்ப்பை கூட ஏற்றுக்கணும் அவசியம் இல்லை. அதில் உங்களுக்கு ஒரு உதாரணத்தை சொல்றது அப்படின்னா, முல்லை பெரியார் அணை 142 தண்ணியை வந்து தேக்கி வைக்கணும். அப்படி தேக்கி வச்சாதான் தமிழகத்தில் இருக்கிற 5 மாவட்டங்கள் வந்து குடிக்கிறதுக்கு தண்ணி, விவசாயம் பண்றதுக்கு தண்ணி வரும். அதனால உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லுச்சுன்னா, நீங்க வந்து 142 அடியை வந்து நீங்க தேக்கி வைங்க அப்படின்னு சொல்லுது. யாருக்கு சொல்லுது? தனிநபருக்கு சொல்லல, கேரளாவில் வாழக்கூடிய மலையாளிகளுக்கு சொல்லல, அரசாங்கத்துக்கு சொல்லுது. அரசாங்கமே அது கேட்க மாட்டேன். உச்ச நீதிமன்றம் சொன்ன தீர்ப்பை கேரள அரசு கேட்கவே இல்லை. அதே மாதிரி நீங்க கர்நாடகா காவேரி நீர் பிரச்சனையில இத்தனை TMC தண்ணி வந்து நீங்க வந்து தமிழகத்தை கூட சொல்லும் போது கர்நாடகா அரசு கேட்கல, ஒரு அரசே கேட்கலங்க, அதான் என் பிரச்சனையை. ஒரு தனிநபை கேட்காம இருக்கிறது, ஒரு அரசே கேட்கல. அதே மாதிரி பாபர் மசூதி இடிபடுவதற்கு முன்னாடி இதே உச்ச நீதிமன்றம் ஒரு தீர்ப்பை வாசிக்குது, பாபர் மசூதியுடைய ஒரு செங்கலுக்கு கூட சேதாரம் வரக்கூடாது அப்படின்னு. ஆனா ஃபாசிஸ்டுகள் என்ன செய்யல, அந்த தீர்ப்பை மதிக்காம செங்கலா பேத்திருக்கு தரமாட்டமாக்கிட்டு போயிட்டாங்க, யாருமே கேட்கல. அப்ப இந்த மூணு விஷயத்துல உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு அப்பட்டமாக மீறப்பட்டுக்கொண்டிருக்கிறது, அரசியல் சாசனம் எதுவுமே செய்யலையே. அதே மாதிரி நீங்க பாத்தீங்க அப்படின்னா, நம்மளுடைய தமிழ் பாரம்பரியமே இருக்கக்கூடிய ஜல்லிக்கட்டு போராட்டம், அந்த ஜல்லிக்கட்டை வந்து நடத்தக்கூடாது, அந்த ஜல்லிக்கட்டு விளையாட்டை நடத்தக்கூடாதுன்னு சொல்லி இதே உச்ச நீதிமன்றத்துல என்ன செய்யறாங்க, போய் ஒரு ஆள் போய் ஒரு அனுமதி ஆர்டர் வாங்கிட்டு வந்துடுறாங்க. மக்கள், தமிழ் மக்கள், தாய் தமிழ் உறவுகள் வீரியமாக போராடி, நம்ம எல்லாமேரும் போராடி அந்த உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை மாத்தி எழுதணுமா இல்லையா, எழுதப்படிச்சா இல்லையா? உச்ச நீதிமன்ற தீர்ப்பு என்பது வானத்திலிருந்து இறங்கி வந்த தீர்ப்பு அல்ல. அரசியல் சாசன சட்டத்துக்கு உடன்பட்டு இருந்தால் அதை நம்ம எல்லாமே வரவேற்போம், அதுக்கு நம்ம தலை வணங்குவோம். அதை விட்டுட்டு அரசியல் சாசன சட்டத்துக்கு எதிராக வந்து ஒரு தீர்ப்பு வாசிக்கப்படுமே, ஆனால் அதை வந்து நம்ம வந்து தீர்ப்பாக ஏற்றுக்கொள்ள முடியாது. அதுக்கு எதிராக போராட வேண்டியது இந்திய சமூகத்து, இஸ்லாமியுடைய கடமை இல்லை, இந்திய சமூக மக்கள் மீது அது கடமையாகவே ஆயிடுது. அந்த அடிப்படையில் தான் ஹிஜாபுக்கு எதிராக நடக்கக்கூடிய போராட்டங்கள் நடந்து கொண்டிருக்கிறது, அதை நீங்க நல்லா வழங்கிக்கணும். அதே மாதிரி விவசாய வேளாண்மை திருத்த சட்டத்தை வந்து கடந்த ஆண்டு இந்த BJP கவர்மெண்ட் பாஸ் பண்ணாங்க. அங்க இருக்கக்கூடிய அந்த பஞ்சாப்ல இருக்கக்கூடிய அந்த விவசாயிகள் வந்து தொடர்ந்து 1.5 வருஷம் போராடி அந்த சண்டை, அந்த மக்களவையிலும் மாநிலங்களிலும் நிறைவேற்றப்பட்ட அந்த சட்ட மசோதாவை இன்னைக்கு மாத்தி அமைச்சிட்டாங்க. புரியுதா உங்களுக்கு? பாராளுமன்றத்துல பெரும்பான்மையா இருக்கக்கூடிய ஒரு அரசு அரசாணை, ஒரு மசோதா தாக்கல் செய்ததே திருத்தி அமைக்கப்படுது. அதே மாதிரி குடியுரிமை திருத்த சட்டத்திலேயே அவங்க என்ன செஞ்சாங்க, ஒரு சட்டத்தை பாஸ் பண்ணாங்க, அந்த அரசியல் சாசன சட்டத்துக்கு எதிராக இருக்குன்னு சொல்லி நம்ம போறோம்னா, அது இப்போ கொஞ்சம் பெண்டிங் வச்சிருக்காங்க. அதை அப்பப்ப பயமுறுத்துறது, பூச்சாண்டி காமிக்கிறது, நாங்கள் வந்து வெகு விரைவில் குடியுரிமை திருத்த சட்ட மசோதாவை நடைமுறைப்படுத்துவோம். நாங்கள் அவங்க சொல்லும் போதெல்லாம் நம்ம பதில் சொல்றோம், நீங்க எப்படி எப்போ நீங்க வந்து அதை நடைமுறைப்படுத்த குறைகளா, அப்பெல்லாம் நாங்கள் உங்களுக்கு எதிராக நாங்கள் போராடுவோம். வேலை வெட்டி இல்லாம இல்ல, உண்மை அதுதான். அரசியல் சாசன சட்டத்துக்கு உட்பட்டதாக தீர்ப்பு இருக்க வேண்டும், மசோதாக்கள் இருக்க வேண்டும், நலத்திட்டங்கள் இருக்க வேண்டும், எல்லாமே இருக்கணும். ஒரு மனிதனை, ஒரு சமூகத்தை, ஒரு மதம் சார்ந்தவர்களை பாதிக்கக்கூடிய விஷயமாக தீர்ப்பு வாசிக்கப்பட்டால் அது வந்து விமர்சிக்கப்படக்கூடியதுதான், அதுக்கு எதிராக போராடப்பட வேண்டியது, இதுதான் உண்மை. அப்ப 1947 முன்னாடி அந்நீரில் எதிர்த்து நாங்க போராடணும், இந்திய சமூகம் போராடிச்சு. இப்ப இவங்க தொடர்ந்து இந்த 75 ஆண்டுகளுக்கு மேலாக இந்திய சமூகத்தினுடைய ஒற்றுமையை குலைக்கிறது, ஏன்னா மன அமைதியை குலைக்கிறது. வெள்ளக்காரன் ஒரு ரூல்ஸ்னு வச்சிருந்தா, மக்களை பிளவுபடுத்தி நாட்டை ஆளு, அதான் அவனுடைய சித்தாந்தம். அப்படிதான் இந்து முஸ்லீம் எல்லாத்தையும் இவர் ரெண்டா பிரிச்சு விட்டுட்டு அவங்க 200 ஆண்டு காலம் இந்த நாட்டை ஆண்டாங்க.
புரியுதா உங்களுக்கு? அதுக்கு முன்னாடி 800 ஆண்டுகளாக முஸ்லீம் மன்னர்கள், முகலாய மன்னர்கள் இந்த நாட்டை ஆண்டிருக்காங்க. ஒரு இடத்துல கூட விடுதலைக்காக போராட்டம் நடந்ததே இல்லை. சிவாஜின்ற வீர சிவாஜி என்று சொல்லக்கூடிய நபர்கள் பிரச்சனை பண்ணாங்களே தவிர, அவுரங்கசீப்புக்கிட்ட போய் பிரச்சனை பண்ணாங்களே தவிர, சுதந்திர போராட்டம் நடைபெறவில்லை. நீங்கள் வரலாற்றை நல்லா படிக்கணும், புரிந்து கொள்ள வேண்டும். 800 ஆண்டு காலம் என்ன செஞ்சுருக்காங்க? இப்ராஹிம் லோடி காலத்திலிருந்து 2ம் பகதூர் ஷா காலம் வரைக்கும் 800 ஆண்டு காலம் வந்து இஸ்லாமியர்கள் முஸ்லீம்கள் இந்த நாட்டை ஆண்டிருக்காங்க. எந்த ஒரு இடத்துலையும் எங்களுக்கு விடுதலை வேணும்னு முஸ்லீம்களோ இந்து பெருமக்களோ யாரும் போராடல. ஆனால் 200 வருட காலத்தில் வெள்ளையர்கள் ஆளும் போது சுதந்திர போராட்டம் வருது அப்படின்னா அவங்க எவ்வளவு மக்களை அடிமைப்படுத்தி ஆண்டிருப்பாங்களோ வணங்க வேண்டிதான். அப்போ இவங்க என்ன செய்கிறாங்கன்னா, சுதந்திரத்துக்கு அப்புறம் இவங்க வந்து மத ரீதியாக மக்களை, அவன் வந்து மத ரீதியாக இன ரீதியாக மக்களை பிளவுபடுத்தி ஆட்சி ஆண்டான். இவன் என்ன கொள்கையை முன் வச்சிருக்கான் அப்படின்னா, எப்போது மக்களை பிரச்சனையிலே வச்சிருக்கிறது, மக்களை சிந்திக்க விடுறதே இல்லை. மக்களை சிந்திச்சானா அவன் அதிகாரத்தை நோக்கி போவான், ஆட்சியை நோக்கி நகருவான், விலைவாசியை எதிர்ப்பை பத்தி கேட்பான், ஒவ்வொரு நலத்திட்டங்களை பத்தி விவாதிப்பான். அவன் நாட்டில் நடக்கக்கூடிய நல்லது கெட்டது, ஏன் இப்போ ரோடு இருக்குன்னா அது ஏன் தனியாருக்கு கொடுக்குறீங்க, நீங்க போட மாட்டீங்களான்னு கேட்பான், எரிபொருள் விளையாடுறதை கேட்பான், உணவு பண்டத்துள்ள விளையாட்டுல கேட்பான், இயற்கை வளங்கள் கொள்ளையடிக்கிறத பத்தி கேட்பான். இதெல்லாம் இவங்க கேட்க விட கூடாது என்பதற்காக மக்களை எப்போதுமே பதட்டத்திலே வச்சிருக்காது. நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், ஏதாவது ஒரு பிரச்சனையை கொண்டு வந்துருவாங்க, அது மத்திய அரசாங்கமா இருக்கட்டும், மாநில அரசாங்கமா இருக்கட்டும், ஏதாவது ஒரு பிரச்சனையை கொண்டு வந்து அந்த மக்களை வந்து போராட விட்டுட்டு கவனத்தை செதற விட்டுட்டு விலைவாசியை ஏத்துறது, ஏதாவது திட்டங்களை மக்கள் விரோத திட்டங்களை நடைமுறைப்படுத்துறது, இதுதான் கடந்த 75 ஆண்டுகளாக இந்திய ஒன்றியத்தில் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது. சரிங்களா? அந்த அடிப்படையில் தான் என்ன செஞ்சுருக்காங்க, இந்த ஹிஜாப் விஷயத்தை மட்டும் இஸ்லாமிய மார்க்கத்தில் வலியுறுத்தி கடமையாக்கப்பட்ட ஒரு செய்தியை, ஒரு நிலையை பெண்கள் அணிய வேண்டிய அந்த ஆடி இஸ்லாமிய மதத்தில் இல்லைன்னு சொல்லி வாசிச்சிருக்காருன்னா அவரை என்ன சொல்றது, படித்த முட்டாள் என்று சொல்லுவதா இல்லை வந்து கால்புணர்ச்சியில் சொல்றாரான்னு தெரியல நமக்கு. சரிங்களா? அதை வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது. மக்கள் சக்திக்கு முன் மக்களுக்காக தான் சட்டமே தவிர, ஒரு சட்டத்தை கூடாத மக்கள் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கன்னு யாரையும் சொல்லக்கூடாது, நிர்பந்திக்கக்கூடாது. புரியுதா உங்களுக்கு? இந்திய அரசியல் சாசன சட்டத்தை பொறுத்த மட்டும் மதம் வந்து அவங்கவுங்க மனசை சார்ந்தது, அவங்கவுங்க மத சட்டப்படி அவங்க வாழ்ந்து கொண்டு போயிடுவாங்க, அரசியல் சாசன சட்டம் அனுமதிக்குது. அந்த அடிப்படையில் இந்த ஹிஜாப் விஷயத்தை நம்ம என்ன செய்யணும், கர்நாடக உயர் நீதிமன்றம் மறுபரிசீலனை செய்யணும். உச்ச நீதிமன்றத்துக்கு என்ன செஞ்சுருக்காங்க, இந்த வழக்கை முடிவு இருக்காங்க. உச்ச நீதிமன்றத்திலையும் ஒருவேளை இந்த பள்ளி கல்லூரி நிறுவனங்கள் வந்து பெண்கள் வரும்போது, இஸ்லாமிய பெண்கள் வரும்போது நம்ம வந்து ஹிஜாப் அணிஞ்சு வரக்கூடாதுன்னா அங்கிருந்து ஒரு கேள்வி வரும், மத அடையாளம் என்பது பொட்டு வைக்கிறது மத அடையாளம் தான், முன்னர் போட்டு வர்றது மத அடையாளம் தான், ஒரு கல்வி ஒரு திருமணம் என்ன ஒரு பொம்பளை பிள்ளை ஒரு தம்பி ஒரு தங்கை வந்து படிக்கிறா அப்படின்னு சொன்னோம்னா தாலி கட்டிட்டு போறது மத அடையாளம் தான், அப்படின் அந்த தாலியை கல்வி வச்சுட்டு போய் படிச்சுட்டு வர முடியுமா? அப்ப மத அடையாளம் ஹிஜாப் என்றால் மேற்கொண்டு நான் சொன்ன எல்லாமே வந்துடும், அப்ப இது பெரிய பிரச்சனையை தான் உண்டு பண்ணும். அதனால உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு அது வந்து சரியாக வரணும். அதுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் ஹிஜாபுக்கும் எதிராக அப்படி ஒரு தீர்ப்பு வந்துச்சுன்னா, குடியுரிமை திருத்த சட்டத்துக்கு எப்படி இஸ்லாமிய மக்கள் அவங்க தாய் தமிழ் உறவுகள் தொடர்ந்து போராடினார்களோ, எப்படி ஜல்லிக்கட்டு விஷயத்துக்கு நம்ம போராடணும், அது மாதிரி இந்தியா முழுக்க சாகின்பாக் என்று சொல்லக்கூடிய ஹிஜாபுக்கு ஆதரவாக சாகின்பாக்கில் நடக்கும். அதை நம்மளே உருவாக்குவோம், இஸ்லாமிய மக்கள் உருவாக்குவார்கள், தாய் தமிழ் உறவுகள் அதற்கு உதவி செய்வார்கள். ஏன்னா இது அரசியல் சட்டத்துக்கு முரணாக இருக்கிற தீர்ப்பு, அரசியல் சாசன சட்டத்துக்கு முரணாக இருக்கக்கூடிய தீர்ப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. அது உயர் நீதிமன்றமாக இருக்கட்டும், உச்ச நீதிமன்றமாக இருக்கட்டும், அதுதான் இந்த காணொலி வாயிலாக நம்ம சொல்லக்கூடிய செய்தி. இப்போ தமிழகத்தை பொறுத்த மட்டும் நமக்கு அந்த நிலைமை கிடையாது. சரிங்களா? உங்களுக்கு தமிழகத்தை பொறுத்த மட்டும் குடியுரிமை திருத்த சட்ட மசோதாவை நாங்கள் நடைமுறைப்படுத்த மாட்டோம்னு சட்டசபையில் ஒரு தீர்மானம் நிறைவேற்றிருக்காங்க. சந்தேகம் மகிழ்ச்சியாக மகிழ்ச்சிக்குரிய செய்தி, தற்காலிகமாக அது நிப்பாட்டி வச்சுருக்காங்க. அதே மாதிரி இந்த ஹிஜாப் விஷயத்தில் ஒரு அரசாணை வெளியிடலை, அவங்க பாடு இந்த நிமிஷம் வரைக்கும் அவங்க பாட கல்லூரி பள்ளி கல்லூரிகளுக்கு இஸ்லாமிய மாநிலங்கள் போயிட்டு வந்துருக்காங்க. அவங்களெல்லாம் தெரியும், அங்கே வந்து கர்நாடகத்தில் பிஜேபி அரசாக இருக்கிறனால் அவங்களுக்கு கொள்கை கோட்பாடு எதுவுமே இல்லாத காரணத்தினால், இஸ்லாமிய விருப்ப அரசியல் மூலியமாக அதிகாரத்தை கைப்பற்றிய காரணத்தினால் இந்த மாதிரி இதை செய்கிறாங்க. நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சி தலைவர்கள், இயக்க தலைவர்கள், நல்லவர்கள், நடுநிலையாளர்கள் எல்லாம் பேரும் ஹிஜாப் என்பது இஸ்லாமிய பெண்களுக்கு இறைவனால் கட்டாய கடமையாக விதிக்கப்பட்ட ஒரு ஆடை, அந்த ஆடையை அவர்கள் விரும்பும் இடமெல்லாம் அணிந்து கொள்வதற்கு அவங்களுக்கு அனுமதி உள்ளது. அது வந்து பள்ளி கல்லூரி என்று விதிவிலக்கு அல்ல. யூனிஃபார்மை போட்டு அதுக்கு மேலே ஆடையை போட்டு போறாங்க, அதுல என்ன பிரச்சனை இருக்கு? முகம் மட்டும் ஐடி ப்ரூஃப் ஆனால் பத்தாது அவங்களுக்கு. அந்த அடிப்படையில் தான் நம்ம என்ன செய்யணும், எடுத்துக்கொள்ள வேண்டும். அதனால இந்த ஹிஜாப் பிரச்சனை பொறுத்த மட்டும் அரசு சரியான ஒரு நிலையை எடுக்க வேண்டும். மத்திய அரசு உச்ச நீதிமன்றம் அதை எடுக்க தவறினார்கள் என்றால், நாங்கள் எங்களுடைய மார்க்க அடையாளத்துக்காக, மார்க்க உரிமைக்காக, அரசியல் சாசனம் எங்களுக்கு வழங்கியுள்ள அந்த உரிமைக்காக தொடர்ந்து போராடுவோம். இதில் வந்து எந்த மாற்று கருத்தும் இல்லை. இதுதான் இந்த காணொலி வாயிலாக
நம்ம சொல்லக்கூடிய செய்தி. இதை தொடர்ந்து மக்கள் மத்தியில் பிரச்சாரமாக கொண்டு செல்ல வேண்டும். எல்லா புகழும் இறைவனுக்கே என்ற இந்த யூடியூப் வாயிலாக இந்த பேட்டியை மக்களுக்கு கொண்டு செல்கிறார்கள். அந்த எல்லா புகழும் இறைவனுக்கே என்ற யூடியூப் சேனல் அந்த நிறுவனம் மென்மேலும் வளர வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தனை செய்து எங்களுடைய இந்த பேட்டியை முடித்துக் கொள்கிறேன். நன்றி. லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கான அப்டேட்டை உடனுக்குன்னு தெரிஞ்சுக்கணுமா? கீழே இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக்